गजाननं भूतगणाधिशिवितं कवित्तजं भूतपरक्षार्वक्षतु मासदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं वेल्वेल् मुरुह வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். அதாவது நம்மளுடைய ஆவணி மாதம் ஒவ்வொரு மாதத்துக்குண்டான பலாபலன்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆவணி மாதத்துக்கு எப்படி இருக்குது பலாபலன்கிறது 12 ராசிக்கு பார்க்க போகிறோம். கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அஞ்சாமத்து ராசின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சாமத்து ராசி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். அதாவது திரிகோணம்னு சொல்லுவாங்க, 1, 5, 9 ஜோதிட சாஸ்திரத்தில் திரிகோணம்னு சொல்கிறது உண்டு. அது லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர், கேந்திரம் அப்படின்வாங்க. இந்த கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது 4, 7, 10 இடம். இது வந்து விஷ்ணு ஸ்தானம்னு பேர். அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அஞ்சாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அஞ்சாவது மாதமாக இந்த மாதம் இருக்கங்காட்டி இது ரொம்ப விசேஷகரமான மாதம். இந்த மாதத்தில் முகூர்த்தங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்துட்டேன்னா ஆவணியா வட்டம் சிறப்பாக கொண்டாடுவார். இந்த மாதத்தில் பார்த்துட்டேன்னா பிள்ளையாருக்கு சிறப்பு உண்டு. இந்த மாதம் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உன்னதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் ஆவணி மாதத்தில். சரி, இந்த மாதத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மாற்றங்களுக்கு உரிய நாள். குழந்தைகள்னால் பெரியவங்களுக்கும் பெரியவங்கனால குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம் விசேஷ மாற்றமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சில பிரச்சனையினால் விலகினவங்க ஒன்று சேருவாங்க. சொந்த பந்தத்தில் பேசாத இருக்கவங்க திரும்பி பேசுவாங்க. வீடு மாற்றங்கள், வீட்டில் எதுனும் வாஸ்து ரீதியாக திருப்பி கட்டுறது, பூமி பூஜை பண்ணுறதுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. நினைச்ச காரியங்கள் கூடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வீட்டில் பெருமை சேர்க்கும். தொழிலுக்குண்டான முதலீடு கிடைக்கும். ரொம்ப நாள் நினச்சி நடக்காத காரியங்கள் நடக்கும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மிதுனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். முக்கிய நபர்களோடு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை வழக்குகள் இருந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்ந்துடும். கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து அதுக்கப்புறம் அன்னோன்யம் கூடி வரும். அரசாங்கத்து மூலமான பணவரவுகள் எதிர்பார்த்தவங்களுக்கு ஏதேனும் ஃபண்டு நமக்கு வந்து ஒதுக்கணும். எனக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த விட்டு போன காசெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ரொம்ப நாளாக இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். குடும்பத்துடைய நிலை அபிவிருத்தியாகும். திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். பெரிய நபர்கள் உங்களை பார்த்து மதிப்பார்கள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பினமாக நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன கருத்துக்கள் மன விவாதங்கள்லாம் மாறிடும். மனசில் ஒரு பெரிய தெளிவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதம். கன்னிராசி என்பவர்களுக்கு விசேஷமான நிலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணெய் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கொஞ்சம் விரயங்கள் உண்டு. விரயத்துலேயும் ஒரு லாபம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கல்யாண விரயம், புத்திர விரயம், படிப்புக்காக விரயம், பொருட்காக விரயம், இந்த மாதிரி விரயங்கள் இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வீட்டில் அப்பா வழி சொந்தங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட்டும் நிறைய விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசி நேயர்களுக்கு நினச்ச காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்காக நிறையா உதவிகள் செய்வாங்க. ரொம்ப நாள் இருந்த சொத்து ரீதியான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். வராக்கடன்கள் வந்து தீரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முற்றிலும் முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி நேயர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், புதிய தொழிலுக்குண்டான சிந்தனைகள், பதவி பேர் புகழ் அந்தஸ்து நட்பதிவுகள் கூடக்கூடிய அற்புதமான காலங்களாக இருந்துருக்கும். உங்களை கிண்டல் கேலி பண்ணவா பெருமை சேர்க்கறக்குண்டான அற்புதமான மாதம். தனுசு ராசி நேயர்கள் தந்தை வழியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்து லாபம் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. ஜோதிட சாஸ்திரங்கள், வேத பாராயணம்,
வேத பாடங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சாஸ்திர சம்பிரதாயம் சிற்பக்கலை கூடம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, மேலும் இசை இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுன்ருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மகரராசி என்பர்கள் இந்த மாதம் அவ்வளோ விசேஷம் இல்லை, சில தடங்கல்கள் அப்பப்போ இருக்கும், நல்ல பேர் கெட்ட பேர் மாறி மாறி வரதுக்கு உண்டானதாக இருக்கும், சில நேரங்கள் டக்குன்னு யோகங்களும் கிடைக்கும், தடைபெற்ற காரியங்கள் வெற்றியாகும், வராக்கடன்கள் வந்து தீரும், ஒரு முக்கியமான நபர்கள் கூட ஒற்றுமை அல்லது சில நேரங்கள் எதிர்ப்புகள் இந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் மகரராசி அன்பர்களுக்கு. அடுத்தது கும்பராசி நேயர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், பிறருக்காக நிறையா காரியங்கள் விட்டு கொடுப்பீங்க, திருமண காரியங்கள் கைகூடும், நண்பர்கள் உதவி செய்வாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, சில நேரங்களில் புது ஐடியா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும், கூட்டு ஒரு பெரிய பாக்கியத்தையும் பெரிய நண்பெயரையும் கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் கும்பராசி நேர்கள். மீனராசி நேர்கள், அரசாங்க பதவி கிடைக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும், அமோகமான பலன்கள், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், ஹவுசிங் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கூடி வரும், ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும், நிறையா விஷயங்களில் நீங்கள் போட்ட முதலீடு உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். 12 ராசிக்குண்டான ஆவணி மாத பலாபலன்கள் பார்த்துட்டோம், இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக மாற பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் உண்டுன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு நன்றி, நமஸ்காரங்கள்.